உறவுகளுக்கும் நம்ம அருமை நண்பர் கோவிந்தருக்கும் எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்வானது எங்களுடைய அமைப்பில் உலக தமிழ் பண்பாட்டு இயக்கத்தினுடைய எண்ணத்திலே உதைத்தது. என்னடா இப்படி ஒரு தமிழுக்காக செய்த மனிதன் பிரான்ஸ் தமிழ் சங்கம் பல சங்கங்களோடு இணைந்து எல்லா விழாக்களிலும் நன்கு தன்னுடைய கருத்துக்களை தெளிவாக சொன்ன மனிதன் மா மனிதன் சொல்லலாம். அப்படிப்பட்டவருக்கு ஒரு விழாவை செய்வதற்கு விழாவென்று சொல்லவில்லை, இது நினைவேந்தல், அவருடைய அவரை பற்றிய நினைவு கூறுதல். இப்போ இந்த உரைக்கு பிறகு நீங்க ஒவ்வொருத்தரும் தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய மேடை தான் இது. ஏன்னா அவரோடு பழகியவர்கள் தான் இங்க பெரும்பாலும் வந்திருக்கிறார்கள், அவரை பார்த்தவர்கள், அவரோடு பேசியவர்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே வந்திருக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை கூறிக்கொள்கிறேன். எனக்கு அவர் தனிப்பட்ட விதத்திலே எப்படி அறிமுகம் என்றால், அவருடைய தந்தையார் தலைமை ஆசிரியராக இருந்தார் நான் படித்த காலத்தில். ஐயா பன்னீர்செல்வம் ஐயாவுக்கு தெரிஞ்சிருக்கும், அப்பா தம்பின்னா வந்து மிஷம் பள்ளிக்கூடம் அலரும், ஒன்றும் இல்லை சத்தம் தான் போடுவார், அப்படியே ஜோசப் முடியப்பனாத மாதிரியே இருப்பார். ஆனால் புஷ்கோட் போட்டிருப்பார், புஷ்கோட்டு வேட்டி, கையில் குருமத்தை தங்கத்தில் அப்படியே பெருசாக போட்டிருப்பார். அதே சாயல் இவரை பார்க்கும்போதெல்லாம் நான் அப்படியே சொல்லுவேன், அப்பா மாதிரியே இருக்கிறேன். அந்த உறவுல தான் சில சமயங்கள் இவரோட பேச ஆரம்பித்ததுல இவருடைய மொழி, பண்பு, எளிமை, இதுல வந்து யாருக்கும் கருத்து வித்தியாசம் வேறுபாடு இருக்க படித்த மனிதன், மிக சிறந்த மனிதன், ஆனா மிக மிக எளிமையா இருப்பார். அது எல்லாருக்கும் வராது, எல்லாருமே இப்ப தலைகீழ இருக்கிறோம், அந்த மாதிரி அவர் நல்ல வாழ்ந்த மனிதன். அதுவும் இந்த பிரான்ஸ் தமிழ் சங்கத்துல அவரை இப்ப சமீபத்துல தலைவரா வச்சிருக்கிறாங்கன்னு நினைக்கிறார், பொதுச் செயலாளர். அப்படிப்பட்ட ஒரு மனிதனுக்கு அவர் மறைந்த நேரத்தில் கூட வந்து எப்படியாது இல்ல மனிதம் வந்து அழுதிக்கிட்டே போகுது எல்லார்ட்டையும். நமக்கு இப்ப நான் இன்னைக்கு இப்ப பேசுறேன், இரவு படுத்து எழுந்திருப்பேனான்னு தெரியல, அப்படிப்பட்ட வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை நினைச்சு பாக்குறது இல்லை, நான் பெரியவன் நீ பெரியவன் நான் போட்டி இவர் என்ன சொல்றது நான் என்ன கேட்கறது இப்படின்ற பண்புல ஓடி போயிருக்கிறோம். கருத்து வேறுபாடு வர அந்த மாதிரி கருத்து வேறுபாடுகள் வரும், ஆனா அதுக்காக குழி தோண்டிக்க கூடாது. அப்படியே ஒருத்தர் ஒருத்தர் குழி தோண்டி புதைச்சி மேல மண்ணை போட்டு ஒரு பூவை வைக்காம ஒரு குச்சை மட்டும் நடுறது இல்லை, வாழ்க்கை அப்படிதான் போயிட்டு இருக்கு. ஒருவேளை எனக்கு வயசாகி போச்சுன்றதுனால இந்த தத்துவங்கள் வருது என்னவோ தெரியல, எங்க அப்படிதான் நம்ம செய்ய பண்ணி சொல்றேன். அவர் அறுபது வருஷத்துக்கு மேல நாங்க எகோல் பிரிமியர்ல படிச்சோம், ஒன்னா படிச்சோம் அறக்காலத்துறை போட்ட காலத்துல அப்படியே வந்துட்டு அவரு எனக்கு முன்னாடி இங்க பிரான்ஸ் வந்தாரு, அவரு வேலை எனக்கு கொடுத்தாரு பிரான்ஸ் முடியல, அப்படியே வாழ்க்கை அப்படிதான் ஓடுச்சு. ஏன்னா அந்த நட்பம் மறக்கிறதுக்கு இல்லை, அது இருக்காரு தாமஸ் ஆசிரியர் சங்கத்தெல்லாம் இருந்துட்டு வந்தோம், அதெல்லாம் எல்லாம் ஓடி போச்சு. இப்ப இங்க எல்லாம் கூலிக்காரனா தான் வந்தோம், அவரும் ப்ராப்பர்டி சாதாரண ஆரம்ப நிலையில இருந்து அந்த நிர்வாகியாவே ஆனாரு, டைரக்டர் ஆனாரு, டைரக்டர் ஆகிதான் காதர்ல இருந்து நான் அங்க சாதாரண ஒரு ஊழியர். எதுக்கு இப்போ தனி சுய விளம்பரம் இல்லை, இது இப்படி வளர்ந்துருக்கிறோம் அது மறந்துடுறோம், மறந்துட்டு இப்ப இருக்கிற பெரிய டாப்ல இருக்கிற மாதிரி நினைப்பிலேயே ஒரு பெரிய நியூயார்க்ல ஓடிக்கிட்டே இருக்கிறோம். அப்படி வந்தவங்க வந்து அதான் ஒருத்தர் ஒருத்தர் அன்பா பார்த்துக்கோ பேசிக்கோ, பேசாட்டாலும் புறம் பேசாம இருப்போம், பேசவே வேணாம் புறம் பேசாம இருப்போம்.
ஒருத்தர் ஒருத்தர் குற்றம் சாட்ட வேணும். உங்களால முடிஞ்சது நீங்க செய்யுங்க, என்னால முடிஞ்சது நான் செய்யறேன். அந்த மாதிரி போக்குல போவோம். ஒண்ணுமே முடியா சந்தோஷமா செய்யறவங்களுக்கு உதவி பண்ணுவோம். போய் நிற்போம், ஆளா நிற்போம். இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற நாம ஒரு ஒரு நிமிஷம் எழுந்து அதுக்காக ஒரு மௌனம் ஆகி அவரோடு நட்போடு பழகிய அவர்கள் சொல்லுவார்கள் யார் என்ன எப்படி என்று. பன்னீர்செல்வம் ஐயா தமிழ் புலவர், தமிழாசிரியர், இது ஒன்றால் சொல்லிக்கலாம். தமிழில் மிக ஐயா வந்தவர் அவர். இப்போ அவரை பற்றி நல்லா தெரிஞ்சவர் அவங்க குடும்பத்தை. அவர் அவரை பற்றி சொல்லுவார், நம்ம கேட்போம். வாங்க ஐயா, உங்களுக்கு இடம் குரல் வளம் வர்றதுக்கு கொஞ்சம் எடுத்துட்டு பேசினா நல்லா இருக்கும். என்னுடைய அருமை நண்பர் அலங்க ஆனந்தன் அவர்களே, கூட்டணியினுடைய தலைவர் ஜெயசந்தர் அவர்களே, வந்திருக்கின்ற ஒவ்வொருவரும் ஒரு பெரிய தலைவர்கள் என்று தலைமை வேண்டும் படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறார். இந்த சமூகத்துக்காக, சங்கங்களுக்காக, இவர்களை எல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு எழுச்சி ஏற்படுகிறது. இந்த வயதிலும் இவர்களெல்லாம் இப்படி வந்து பாடுபடுகிறார்கள் என்று. ஆனால் நான் வந்து உங்கெல்லாம் விட இளமையான எப்போதுமே கையை வந்தது ஒன்னே சுற்று ரொம்ப இளமையாக இருக்கிறீங்க எம்ஜிஆர். அது மாதிரி இந்த சமூகத்தில் நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனால் நான் வந்து நம்ம சொன்னார், நம்மெல்லாம் ரொம்ப கீழே இருக்கிறோம், கீழேருந்து மேலே உடைய எப்போதுமே மேலே வருது. நம்மை பற்றி நாம் வந்து குறைவாக நினைக்கவே கூடாது. அதனால் நம்ம வந்து நம்ம தமிழில் வந்து தாழ்வு நிலை மனப்பான்மையினால் முன்னேற்றத்தில் தடையாக இருக்காங்க. அது ரொம்ப பெரிய விஷயம். அதில் நமது என்னுடைய உயிர் நண்பர்கள் அறியப்படாதவர்கள் உயிர் புயலாக வந்து ஒரு மனித பண்பு, மனித பண்பனுடைய சிகரம். அவர் படித்தவர், அவர் வேலை செஞ்சார், ப்ரொஃபஸர் எல்லாம். அவர் வந்து ஒரு மனித பண்பில் மிக உயர்ந்த யாரும் அவருக்கு வந்து சின்ன பிள்ளை பெரியவர் இந்த விபத்தே எகாலித்தே பிராத்தாங்கன்னா அதை அவர் கற்று பார்க்க முடியும். அப்படி இருந்தவர் என்ன செய்யறது, நம்ம காலத்தில் எல்லாம் பொருள் நேற்று இருந்தான் உருவம் இன்றைக்கு இல்லை என்பதுதான் இந்த உலகம் என்று ஒளிபரப்பு. இந்த உலகம் எந்த பெருமையை கட்டி கொண்டு இருக்கிறது என்றால் நேற்று இருந்தான் இன்னைக்கு இல்லை என்பதுதான். அதில் எவ்வளோ பாடல்கள் நாம் படிக்கிறோம். ஆக அவருடைய நினைவு மிக செம்மையானது, சிறப்பானது. அவருடைய தந்தையாரை சொன்னார், அது வந்து ரொம்ப உண்மை. அதெல்லாம் நீங்கள் வந்து 40 வருடத்துக்கு முன்ன போகணும். சரி, அவர்கள் வந்து ஆய்வாளராக இருந்தார். அப்போ மிகச்சிறந்த ஆசிரியர், ஆய்வாளர் எல்லாம். ராமஸ்வரமுக்கு தெரியுமா? நான் தெரியும். அவர் தெரியுமா உங்களுக்கு? அப்பா தம்பியா? இல்லை தெரியும். உங்கள் அப்பாவா? இல்லை இல்லை, அதுக்கு ஆங்கில பீரியடில் அடுத்த மரபு சத்தியம்ல அடுத்த மரபு. அதனால் அவருக்கு தெரியல. எங்களுக்கெல்லாம் வந்து அவர் ஆசிரியர், ஆய்வாளர். நாங்கள் படிக்கும்போது இருந்தவர். அதுக்கு பின்னால் இவர் இருந்த அலைவர் வந்து ஃபிரான்ஸ் பண்ணிட்டார். ஃப்ரான்ஸில் நல்ல சிறப்பாக வாழ்க்கை நடத்தியிருக்கிறார். அதில் ஒன்றும் அவர் வந்து இல்லை, நல்ல முறையில் இருந்திருக்கிறார் எல்லா விதத்திலும். அதில் எனக்கு ரொம்ப தனி பெருமை, எனக்கு வந்து ரொம்ப நான் அவரை பெருமையோடு நினச்சிக்கிறது என்னென்னா, கோத்வார் தலாந்து இங்கே இருக்குது. இந்த கோத்வார் தலாந்தில் அங்கே தமிழ் பல்கலைக்கழகம் தொடங்குவது
என்னுடைய ஒரு பெரிய பணியாக நினச்சி கொண்டு இங்கே வந்ததை தொடங்கி அது தோல்வின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒத்துழைப்பு ஐயா சொன்னார்ல நம்ம புதுமித்தமிழர்களும் ஒத்துழைப்பு இல்லை. அதை நான் என்ன நினச்சேன்னாக்கா இப்போ அண்ணாமலை பல்கலைக்கழகம் நம்ம சக்தி வச்சிருக்கார்ல அது மாதிரி நம்ம புதுச்சேரி தமிழர்கள் வைக்க வேண்டும். இப்போதுக்கள் அதை பெரிய இதனை கொண்டு வரணும்னு நினச்சிட்டோம். வேற நம்ம கிட்ட வேலை செய்ய வரங்களை விற்றுக்கு நிறுத்துவதற்கு வலிமை இல்லை. அதில் கோந்தோர் வேளாண்மத்தில் இருந்து அவர் வந்து நம்ம வந்து அவரை சட்டக்காரர் சொல்லுவோம். அவர் துணை செய்தார். அவர் எவ்வளோ ஒத்துழைப்பு கொடுத்து பார்த்தார். நான் ஊற்ற முடியல. அப்புறம் அப்படியே விட்டாச்சு. ஆனால் பல நாட்டு மாணவர்கள் படித்தார்கள். பல நாட்டு மாணவர்கள் மாணவர்கள் அவர்கள் எல்லாம் பெரிய பல்கலைக்கழக மாணவர்கள் டாக்டருங்க இன்ஜினியருங்க எழுத்தாளருங்க அப்படிப்பட்டவர்கள் தான் படித்தார்கள். அதற்கு அங்கே நான் வந்து பொங்கல் உள்ள உலகையார் படி செஞ்சு கொடுத்தேன். அது இப்போது நடக்கிறது. அது ரொம்ப நமக்கு பெரிய மகிழ்ச்சியான செய்தி. அதை அந்த பிரெஞ்சு சங்கத்தில் நடக்கும். பிரெஞ்சு சங்கத்தில் பொங்கல் விழா தமிழருடைய பொங்கல் விழா விசாரி பொங்கல் விழா வயசு அது இப்போ சிறப்பாக நடத்துகிறார். அவர் நடத்துகிறார் சிறப்பாக நடத்துகிறார். அப்போதைக்கு வந்து என்ன கேட்டாங்கன்னா இந்த மாதிரி பொங்கல் விழாவா ஐயா இங்கே வந்து பழப்பழம் இருக்குமா அதெல்லாம் ஏங்க இங்கே இருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து பிரெஞ்சு மனப்பான்மையுள்ள தமிழர்கள் அவங்க முழுமையாக மாறிட்டாங்க. அப்படி கேட்டாங்க அதுக்கெல்லாம் நான் வழக்கம் கொடுத்து ஒரு அஞ்சாறு ஆண்டு எட்டு ஆண்டு அங்கே நடத்தினேன். அதை அப்படியே அவர் வந்து எடுத்து விட்டார். எடுத்து விட்டு இப்போ சிறப்பாக நடத்துகிறார். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதுபோல் நம்ம உழைப்பு இவர் வந்து எவ்வளோ உழைப்பிச்சிருக்கார். அவர் வந்து எவ்வளோ உழைச்சிருக்கார். எல்லா உழைப்பு ஊக்கம் ஒவ்வொருத்தையும் கேள்வி அப்படி நம்மளுடைய உழைப்பும் ஊக்கமும் மிகப்பெரியது. இங்கே நம்ம செஞ்சிருக்கிறது சாதாரண செய்தி. நம்ம வந்து சாதாரணமாகவும் வரல. எல்லாம் முத்துக்கள் எல்லாம் இங்கே வந்து கொட்டி கிடக்கு. அதெல்லாம் சேர்க்க முடியல. இதுபோல் அம்பாசாதர் கிருஷ்ணா வந்து அதை துணை செய்ய முடியும் பூச்சி செய்ய முடியும். அவர்கள் செய்ய வேண்டும். இந்தியாவினுடைய பெருமையை நிலைநாட்டுவதற்கு அவர்கள் இருக்கிறார்கள். அதை இன்னும் தூக்கி பிடித்து கொண்டு செலுத்த வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அந்த முறையில் இந்த பிரெஞ்சு சங்கத்தில் நடத்திட்டு வந்தோம். அதுக்கு முன்னால் வந்து வந்து என்னால் தூரமாக இருந்து வர முடியலை. அதனால் கொஞ்சம் பிறகு நான் என்னுடைய ஊரிலேயே அந்த சங்கத்தை வைத்துக்கொண்டு இப்பொழுதும் நடத்தி கொண்டு இருக்கிறேன். இப்பொழுதும் நடக்கிறது. அதில் என்ன செய்தி என்றால் அங்கே வந்து சொற்பொழிவுகள் நடப்பது பழக்கம். நான் நடத்தினேன். அந்த சொற்பொழிவுக்கு என்னுடைய சொற்பொழிவுகளை என்னுடைய நண்பர் பிரியப்பனாரன் அவர்கள் மொழிபெயர்த்தார். அவர் எவ்வளோ பெரியவர். பெரியவர்னா வயசு வச்சு எனக்கு ரொம்ப வயசுன்னா கிடையாது. எனக்கு 81வது அவருக்கு 77 போயிட்டார். எவ்வளோ இதாக மருத்துவத்துக்கு பெரிய செய்ய போயிட்டார். அவர் வந்து என்னுடைய சொற்பொழிவுகளை மொழிபெயர்ப்பு செய்தார். பல தடவை செய்தார். அப்போ வந்தவங்களாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தாங்க. ஏன்னா நீங்கள் இவ்வளோ செய்தியை சொல்கிறீங்க அவ்வளோ அவங்க வந்து சிறப்பாக செய்கிறாரு. உங்களுக்கு கிளீன் பண்ணி சொல்கிறார். அப்படி வாழ்ந்தவர் யாரை எதனா பரம்பட்டார். நாம் பின்னால் வந்தோம். அவர் ரொம்ப ராம இருக்கார். நான் வந்து வந்து ஆகிட்டது 21 ஆகிட்டு. அவர் அதுக்கு முன்னாடியே வந்து இல்லையா 35-40 வருஷம் இருக்குது. எனக்கு நினைக்கிறேன் அறுபத்தி மூணு. அப்போ நான் பின்னால் வந்தேன். நான் இதுதான் செய்கிறேன் வகுப்பு செய்கிறேன். இவருக்கு இருக்கடா நாம் விழிப்பு வர்க்கிறது இவர் என்ன அவர்கள் வந்தது. இந்த எளிமை இந்த எளிமை இந்தியர்களுக்கே உள்ள ஒரு மனப்பான்மை. ஆனால் அது சில சமயம் வந்து நம்மை பின்தள்ளி விடுகிறது. ஆனால் அந்த இடத்துல நாம் வலிமையை காட்ட வேண்டும்.
அதனால தான் நாம் வந்து தாழ்வாக நினச்சிடறோம். நம்ம தாழ்வாக நினச்சிடறோம். நம்ம வந்து வெளிநாட்டாரெல்லாம் பெரியவங்க, நாம் வந்து ரொம்ப குறைவானவங்க இந்தியர்கள் அப்படின்னு நினச்சி ஒன்றும் கிடையாது. இந்தியர்கள் தான் உலகத்தை ஆண்டவர்கள், அதில் குறிப்பாக தமிழர்கள் உலகம் முழுமையும் ஆண்டவர்கள், உலகத்துக்கெல்லாம் அறம் உரைத்தவர்கள், உலகத்தை உருவாக்கியவர்கள். இவர்கள் செல்லாத நாடுகளையும் வெல்லாத பகுதிகளையும் ஒரு குறிப்பு நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் எங்கேயுமே வந்து தன்னுடைய ஆதிக்கத்தை ஆதிக்க நாட்டை உருவாக்கியதே இல்லை. இதுதான் அவர்களுடைய பெருமை. அந்த எளிமை தான் சிறப்பும் இருக்கிறது. இது மாதிரி நமக்கு ஒரு நாடு உலகத்தில் இந்தியாவை சிறப்படுத்துவதற்கு ஒரு தனி நாடு இல்லையே என்ற ஒரு வருத்தமும் இருக்கிறது. ஏன்னா அந்த அளவுக்கு எளிமை நமக்கு, நாம் வலிமைக்கு சொல்லவே முடியாது. அந்த வலிமையை யாரும் எட்ட முடியாது. அது என்னவென்றால், நீங்கள் ஒரே ஒரு செய்தி பார்த்துக்கலாம், தாய்மொழி மூலம்தான் கல்வி இருக்கணும், தாய் வழியில் தான் எல்லாம் நடக்கும். அதனால் என்ன நடந்துச்சுன்னா, உலகத்தில் தமிழ்நாட்டில் தமிழே தான் தமிழ் தான் பாடு. தமிழ்னா இலக்கியம் படிக்கிறது இல்லை, வெறும் இலக்கியம் இலக்கணம் படிச்சுன்னு இருக்கிறது இல்லை, இன்னும் எல்லா கலைகளையும் படிக்கிறது. அப்படி படித்து அங்கோர் வாக்கு, தஞ்சை பெரிய கோயில், கல்லணை, இதெல்லாம் எந்த இன்ஜினியர் வந்து கட்டணும், தமிழ் படித்தோம்னா கட்டணும். அவருடைய எளிமை தான் வலிமைக்கு உணர்வு சேர்க்க, எளிமையும் மிக எளிமை. ஆனால் அந்த எளிமை வந்து ரொம்ப எளிமை. அவர் அந்த வகையில் அவருடைய நினைவை ஏந்துவதிலே நாம் மிகவும் உரிமையோடு கொண்டாட வேண்டும். இவ்வளவு சிறப்பாக நீங்கள் எடுத்திருக்கிற அந்த செய்திக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் என்னுடைய நன்றி கூறி அனுப்புகிறேன். நிகழ்வுக்கு தூர தூதரகத்திலே பணியாற்றினாலும் இந்த நேரத்தில் வந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அருணம் அவர்களை தமிழ்ல பேசினா எல்லாருக்கும் புரியும். ஆனா தமிழுக்குன்னு சொல்லி இவர் பணியாற்றியது வந்து ஒரு தனியாவே ஒரு சிறப்பா இருக்கிறது. தமிழ் வந்து இது வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு நிறைய இடங்களுக்கு பரவி இருக்கு. பர்மாவில் இருக்குது, இந்தோனேசியாவில் இருக்குது, வாடலூர்ல இருக்குது. இதெல்லாம் நீங்க ஒரு தடவை பார்த்தீங்கன்னா எங்கெங்க நம்ம தமிழ் ஆட்கள் போயிருக்காங்களோ அவங்க எல்லாம் தமிழுக்காக சேவை செய்திருக்காங்க. ஒரு சிலர் தன்னுடைய நேரத்தையும் தன்னுடைய பொருளையும் செலவு செய்து அதற்காக அர்ப்பணிச்சிருக்காங்க. ஒரு சிலர் யதார்த்தமாக செலவு பண்ணியிருக்காங்க. இதுல இவருடைய தொண்டு வந்து ரொம்ப மிக சிறப்பா இருந்தது. அவரு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் பேசிக்கிட்டு இருந்தேன் அவரு பாண்டுரங்கன் அவர்களோடு. ஒரு தடவை அழைத்திருக்கிறார் அவருடைய கலாச்சார மன்றத்துக்கு. அவருடைய உடல்நிலை சரியில்லாதனால வர முடியல. ஆனால் மறுதடவை வந்த உடனே, போன தடவை நீங்கள் என்னை எல்லாரும் அழைச்சிங்க, ஆனால் நான் வர முடியலை, அதுக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன் சொல்லி ஒரு மனிதர் ஒரு எளிமையாக ஒரு என்ன சொல்றது, ஒரு பேராசிரியர் எல்லா ஜனங்களையும் ஒரு மன்னிப்பு கேட்கிறாருன்னா அவருடைய எளிய குணத்தை காட்டு. அவர் எந்த அளவுக்கு தமிழர்களோடு ஒன்றிச்சு இருந்தார், அவர் எந்த அளவு தமிழோடு தமிழர்களோடு ஒரு தொண்டு செய்யணும் என்று விரும்பினார், அதையெல்லாம் அது வந்து வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் தெய்வத்துள் வைக்கப்படும். அவர் இன்னும் கொஞ்சம் இருந்திருந்தாருன்னா நல்லா இருந்திருக்கும். நான் இங்கே வந்த உடனே நான் அவரை ஒரு ரெண்டு தடவை பார்த்தேன். ஒன்று செல்வம் அண்ணாமலை பாஸ்கர் அவர்கள் நடத்திய ஒரு ஃபங்க்ஷனில் பார்த்தேன். அப்புறம் ஒரு தடவை எம்பசியில் மீட் பண்ணேன். அப்புறம் நாங்கள் பேசணும், இன்னும் திருவள்ளுவர் சிலையை திறக்கிறதுக்கு யுனெஸ்கோ உலகத்தெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி பேசினாங்க. ஆனால் அதெல்லாம் சொன்னார், நான் இப்போ உடல்நிலை முடியாமல் இருக்கிறதுனால அந்த அளவுக்கு நான் என்னால் அடிக்கடி வர முடியாது, எந்த அளவுக்கு செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு செய்வோம் அப்படின்னு பேசினார். ஆனால் அவர் ரொம்ப உடல்நிலை இதாக போயிட்டார்.
அதான் ஒரு துரதிருஷ்டவாக்கமான ஒன்று. மற்றபடி அவருடைய அவரை பற்றி யாரும் ஒரு என்ன சொல்றது, நம்ம பேசித்தான் தெரியணுங்கிறது இல்லை. இங்கே இங்கே உள்ள தமிழர்கள் மத்தியில் யாரை கேட்டீங்கன்னாலும் முடியப்பண்ணாத நடுன்னு சொன்னாலே தெரியும், எல்லாருக்கும் தெரியும். ஸோ இந்த அவருடைய தொண்டு, நீங்கள் அவருக்கு ஒரு நல்லது செய்யணும்னா அவர் என்ன தொண்டு செஞ்சாரோ அதை நம்மளும் அதை தொடர்ந்துகிட்டே இருக்கணும், அதை தொடர்ந்துகிட்டே இருக்கணும். எல்லாரும் அவரை அவருக்கு அஞ்சலி செலுத்தணும்னா அதை வந்து அவர் செய்த தொண்டுகளே நம்ம திருப்பி திருப்பி அதையும் கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுதான் என்னுடைய எளிமையான வேண்டுகோள். இந்த வாய்ப்பு அடைத்த உங்கள் அனைவருக்கும் எனக்கு மிகுந்த நன்றி தெரிவித்து. முடியப்பநாதனை பற்றி தெரியாத பலருக்கும் தெரியாத ஒரு நிகழ்வை இங்கே உங்களுக்கு அறிவிக்கின்றோம். 1983 ஈழத்தமிழத்திலே போர் உச்சகட்டமாக இருந்தது. அங்கிருந்து மக்கள் வெளியேறினார்கள். பிரான்சிற்கு அதிகமாக வர ஆரம்பித்தார்கள் ஈழத்தமிழர்கள். அப்பொழுது அவர்களுக்கு அகதி உரிமை கொடுக்கவில்லை. அந்த நேரத்திலே பிரான்சுவா மித்திரான் பிரதம ஜனாதிபதியாக வந்ததும் இவரை தெரிவு செய்து அந்த நாட்டில் சென்று சூழல் எப்படி இருக்கிறது, உண்மை நிலையை அறிந்து வர சொன்னார். அவர் போட்ட பிச்சையினால் தான் அகதிகள் என்ற வாய்ப்பு கிடைத்தது ஈழத்தமிழர்கள். உண்மை நிலையை உண்மையில் உள்ளவாறு எழுதி பிரெஞ்சு அரசாங்கத்திற்கு எடுத்துரைத்த தமிழர் மறக்க முடியாது. அடுத்தபடியாக அவருடைய நண்பர் ஜக்கரியா அவர்களை சில வார்த்தைகள் சொல்லுங்கள். ஓரிரு வார்த்தைகள். எனக்கு அவர் முடிப்பனை பற்றி பேசுறதுக்கு தைரியம் இல்லை. எனக்கு உள்ளுக்குள்ள கொஞ்சம் என்னோட சுவாவது சென்சிபிலிட்டி Il est venu avant moi, il était au lycée français. Tamil, sur le nom. Il était au lycée français, au collège français, lui, de Saradami. Oui. Et d'autres personnes. Nazir. Il est là en Afrique. Mais tout était ensemble, c'était une université d'habité. Anthony, c'est l'homme. Oui. Mais எனக்கு தெரிந்த வரைக்கும் சொல்றேன்னா, தோன்றி புகழோடு தோன்றுங்க, அதிலேயே தோன்றாமை நன்று. சிறுவயில விட்டு போயிட்டான். அவங்ககிட்ட இருக்கிற மகிமை நம்மளுக்குள்ளே இருக்காங்க கேள்வி குறிக்கிறேன். அவனை போல் வாழ வேண்டும் என்று அவனுடைய அடையாளமாக எடுத்து வாழ வேண்டும் என்று எல்லோருக்கும் நான் கேட்டுக்கிட்டு நானும் தான். அவனுக்கு உடல்நிலை காரணமாக அந்த இருதயத்தின் பலையினம் ஏற்பட்டதன் காரணமாக அவனுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு பல முறை ஆப்ரேஷன் பண்ணி சிகிச்சை பண்ணி அதே ஆணை முதல்ல நான் கூட பழகியிருக்கேன். அங்கே கூட நான் கூப்பிட்டேன், யோகா கொடுத்தேன். அங்கே வந்து பல அவன் தான் முதல் ஆப்ரேஷன் பண்ணதுக்கு டாக்டருங்க அந்த இருதயத்தில் என்னமோ பாஸ்மேக்கரை நம்ம இவனை தான் டெஸ்ட் பண்ணாங்க. அதுலேருந்து தப்பிச்சுட்டு வந்தான் 10-15 வருஷம் வரைக்கும். திடீர்னு எப்படிலாம் போயிட்டா எங்கள் வீட்டுன்னு எனக்கே ஆச்சரியமாக இருக்கு. எல்லாருக்கும் வரக்கூடியதான். அவன் செய்த நல்ல செய்திகளை நாம் வந்து நம்ம மனசில் வச்சுக்கிட்டு செய்கிறது தான் நான் உங்களை எல்லாம் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி. எனக்கு பேசுறதுக்கு அவனை பற்றி தெரியல. ஒவ்வொருவரும் அடுத்து ஒருத்தர் பிறகு அடுத்து வரிசையாக உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. ரெண்டா அவருக்குடைய நினைவாஞ்சலி. ஆனால் இந்த விழாவை எடுத்தது COVID-19 இந்த சாரம் முதல்ல எடுத்தோம். அதுக்காக தான் இந்த போஸ்டர்லாம் விட்டிருக்கிறோம். நாமும் அதில் கொஞ்சம் ப்ரிவென்ஷனாக பாதுகாப்பாக நம்ம பாதுகாக்க வேணும். அதற்காகத்தான் மாஸ்க்கு கட்டாயமாக போடணும், 1 மீட்டர் இடைவெளி விடணும், இந்த எளிமையும் நாம் பின்பற்றணும். இதுதான் இந்த முனிசிபல் மேரி வந்து இந்த மேரியாக தான் சொல்லிச்சு. அதை உங்களுடைய அசோசியேஷன் பிரசிடென்ட்டுக்கு வர்றவங்க கையில் அதை ஏற்பாடு பண்ணுங்க, அதை சொல்லுங்கன்னு சொல்லி தான் இந்த சாலை இன்றைக்கு உருவாக்கணும் அப்படின்னால அதையும் நாம் நினைவு கூர்வோம். ஒவ்வொருவராக வந்து ஒரு தங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். எல்லோருக்கும் வாய்ப்பு. அனைவருக்கும் உங்களுடைய மனதை குறித்து சொல்கிறேன்.
ஐயா பத்தி சொல்லணும்னா நிறைய பேர் நிறைய விஷயத்த சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சதை மட்டும் ஒன்று ஒன்று சொல்லிடுறேன். அவர் எனக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியாது. என்ன என்ன வந்து அவருக்கு தெரியாது. அவரை எனக்கு நல்லா தெரியும், ஏன்னா பல மேடைகளில் பார்த்துருக்காங்க. குறிப்பாக சொல்ல போனால் திருவள்ளுவர் கழக மேடைகளில் அவரை வந்து அதிகபட்சமாக கௌரவிச்சிருக்கிறாங்க. ஒரு அந்த திருவள்ளுவர் கழக பட்டிமன்ற உங்களை கலந்துருக்கிறப்போ பேசிட்டு கீழே வந்த உடனே அவருக்கு என்ன யாருன்னே தெரியாது, வந்து கையை பிடிச்சி நல்லா பேசுனீங்கன்னு ஒரு பாராட்டு சொன்னார். அதுதான் வந்து என்னுடைய மனசில் இன்னைக்கும் காயமாக இருக்கு. அவரை பற்றி நான் ஒரு சின்ன கவிதை சொல்லிட்டு முடிச்சுட்டேன். புன்னகை பூவே, பூ உலகின் சுடரே, தன்னலம் கருதா தமிழின தந்தையே, மண்ணை விட்டு நீ மாயமாய் மறைந்தாலும் கண்ணை விட்டு கரையா, கண்ணை விட்டு கரையா காதலர், சிரித்த படமோ நீ சிரித்த படமோ சிந்தையை கலக்குது, பிரிந்த நினைவோ பிரியாவிடை கொடுக்குது, தாங்கும் இதயமோ தவிடுபொடி ஆகுது, எதையும் தாங்கும் இதயமோ தவிடுபொடி ஆகுது, ஏங்கும் உன் உறவோ எண்ணியே வாடுது, மீளா துயரை விட்டு மீள்க அனைவரும், தாளா வேதனை தாராதே இறைவா. நன்றி. அனைவருக்கும் என் முகர்கள் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த நினைவேந்தல் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த ஐயா அகநானந்தன், அதற்கு பெருமை சேர்க்க வந்திருக்கும் திரு அருளானந்த ஐயா முதல் செயலாளர், கல்வி துறையின் முதல் செயலாளர், இந்திய துறைமுகம், நமது இந்திய சங்கங்களின் கூட்டமைப்பின் தலைவர், ஃபெடரேஷன் தி பிரசிடென்ட் மிஸ்டர் ஜோகிந்தர், மற்றும் உங்கள் அனைவரையும் கனிவான வணக்கத்தோட சில செய்திகள் மட்டும் ஐயாவை பற்றி கூறு. ஏன்னா அவரோட வாழ்ந்த காலங்கள், அவரோட பழகிய காலங்கள், அவரோட பேசி தல வளர்ந்த காலங்கள்லாம் இருக்கு. அந்த நினைக்கும் போது எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சதுன்னு சொல்லிட்டு பெருமைப்பட்டணும். ஒரு நேரத்தில் நம்மளை விட்டு மறைஞ்சிட்டாருன்னும்போது அந்த எவ்வளோ அந்தளவுக்கு பெருமைப்படுறோமோ அதை விட அதிகப்படியான அளவுக்கு மனசு வந்து காயப்படுது, ரொம்ப கஷ்டப்படுது. மறைவுன்றது இயற்கை எல்லாருக்கும். இன்று கூட நேற்று பாரதியாரோடைய நினைந்தார், இன்று காலையில் ஒரு மீட்டிங்கில் பற்றி பேசினேன். பாரதியார் மறைஞ்சிட்டாரோ அவருடைய பண்பு எப்படி ஒரே ஒரு பண சொத்துக்கு ஒரு சோர் பதம் சொல்ற மாதிரி அவரு வாழ்க்கை ஃபுல்லா வாழ்ந்த விஷயத்துக்கு ஒரு நிகழ்ச்சி அவர் செய்தார். அதை வந்து நம்மளாம் பின்பற்றணும் அப்படின்னு என் உள் மனசுல வச்சிருக்கேன். அதெல்லாம் அவர் செய்த விஷயங்கள்லாம் ஒரு ஒரு ஆண்டு ஐயா தலைமையில் விழா நடக்கணும், வரையாடல வாங்கன்னு கூப்பிட்றோம், இசைந்தார், பத்திரிகையில போட்டோம், வரன்னு சொன்னார். அவருடைய உடல்நல காரணமா அவரால் வர இயல முடியல. நான் இதுக்கே இங்கிருந்து ஒரு ஆள் அனுப்புவேன், அந்த ஆள் அவரை கூப்பிட்டு வரணும். விழா முடிஞ்சது திருப்பி கொண்டு போய் அவர் வீட்டில் விட்டுருவோம். ஏன்னா அவர் அவ்வளோ இயலாத நிலையில் இருந்தார் உடலால். அப்போ ஒரு தடவை வர முடியல அவரால், அப்படி ஆள் போயும். ஆனா அடுத்த ஆண்டு விழா நடத்தும் போது அவர் என்ன திரும்ப தலைமை போட்டு கூப்பிட்டு இருந்தார். இங்க இப்படி வந்து இந்த மாதிரி மேடை உட்கார்ந்துருக்காரு. வெளியே ஒரு 250 பேர் சால விழா ஆரம்பிச்சது, பேச வச்சோம்,
முதல் வார்த்தை சொன்னார், இலங்கை வேந்தா நீங்க வாங்க, உங்க செயற்குழு இந்த தமிழ் கலாச்சாரம் பண்றோம், அத்தனை பேருக்கிட்டே நான் வந்து மன்னிப்பு கேட்கிறான்ற. யோசிச்சு பாருங்க, ஒரு ஆள் நீ தப்பு செஞ்சிட்டானா அந்த தப்பை உணரக்கூடிய அளவு கூட பக்குவம் இல்லாத இந்த ஜனங்க மத்தியில ஒரு ஆள், ஒரு ஒரு மனிதன் நான் என் தப்பு என்னன்னு உணர்ந்து அதை வெளிப்படுத்துறாரு பாருங்க, அதை விட மன்னிப்பு கேட்கிறாரு பாருங்க. அதெல்லாம் வந்து இது நம்ம பாடம், இதெல்லாம் நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயங்கள். கேட்டார், நான் சொன்ன ஐயா பெரியவங்க இப்படிலாம் பேசக்கூடாது, உங்களால இயலலை, நீங்க வேணும்னு வர மாட்டீங்க, இயலலை அதில் பரவாயில்ல, இப்போ வந்து எங்களை சிறப்பு செஞ்சீங்களே சொன்னேன். அந்த ஒரு நிகழ்ச்சி இருக்கு இல்லைங்க, எனக்கு உயிர் உள்ள வரை அது என் மனசில் இருக்கும். இந்த மாதிரி நிறைய செய்திகள் வந்து அவர் எல்லாருக்கும் சொல்லி சொல்லியிருப்பார். பிரான்ஸ் தமிழ் சங்கத்தில் ஐயா பேசும்போதெல்லாம் தமிழுடைய உச்சரிப்பும் கூட அதையே அவர் பிரெஞ்சில் அவரே சொல்லுவார் பாருங்க, பிரெஞ்சில் எங்க தமிழ் கலாச்சாரம் பண்ற உரையாளெல்லாம் வந்து அவரு, ஏன்னா மேயர்லாம் இருப்பாங்க, மேயர் டெபியூட்டி எல்லாம் வருவாங்க, அப்ப அவங்களுக்கு புரியணும் நம்மளோட இருக்கக்கூடாது பாரு அப்படின்னு சொல்லி இந்த தமிழோட சிறப்ப அந்த பிரெஞ்சு மொழியில அவ்வளோ பதமா பேசுவார், அவ்வளோ அது அந்த வார்த்தைகள்லாம் கேட்கறதுக்கு வந்து எப்படி சொல்ல, நாங்க நம்மளாம் ரஃபா படிச்சோம் தமிழ் சொல்லி பிரெஞ்சு, அவர் வந்து அவ்வளோ எளிமையா நல்லா பேசுவார், புரியும் நல்லா புரியும் மேயர்லாம். அவங்க மேயர் என்கிட்ட இப்போ இப்போ இருக்க மேயர் சொன்னாங்க, நான் சொன்னேன் ஒரு போன ஞாயிற்று சனிக்கிழமை எங்களுடைய அசோசியேஷனுடைய ஃபெடரேஷன் இது நடக்குது சலூத் அசோசியேஷன், மேயர் வந்திருக்கும்போது நான் சொன்னேன் இந்த மாதிரி எங்களுக்கு ஃபோட்டோ இந்த மாதிரி இவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு, அதனால் நல்லா தமிழில் ஒன்று ஃப்ரெஞ்சில் நல்லா பேசுவார் உங்களை தமிழ்னு சொல்லி. இது எதுக்கு உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா, இப்போ ஐயா சொல்கிற விஷயம் கோடிட்டாங்க பேசும்போது, அவர் இறந்த செய்தி கேட்டு அவருடைய இறந்த அந்த நிகழ்வுக்கு வர முடியல, வராதவங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்கவுங்க சூழ்நிலை குடும்ப சூழல் அவங்கவுங்களுக்கு என்னென்ன தெரியல வர முடியல, நானும் தான் போகலை, ஏன்னா நான் ஒத்துக்கணும்ல, நான் அவருடையதை வந்து இது பண்ணுறேன்னு ஒத்துக்கணும். ஏன் போகல அப்படின்னா, எனக்கு அந்த நேரம் கிடைக்கும்பொழுது அவங்க மகன்கிட்ட இருந்து ஒரு செய்தி வருது, குடும்பத்தார் மட்டும் வாங்க, அதிகப்படியாக நிறைய பேர் வராதிங்க அப்படின்னு எனக்கு ஒரு செய்தி வந்து, நம்ம போய் தொந்தரவு கொடுக்கூடாது, ஆனால் உள்ள அளவில் உள் மனசளவில் நான் அங்கே தான் இருந்தேன்றது எனக்கு தெரியும், நான் சொல்லிக்கலாம், ஆனால் உங்களுக்கு எப்படி தெரியும் தெரியல, நான் என்னை உணர்ந்தேன் என் கண் முன்னால் அவருடைய அந்த இது நடக்கிற மாதிரி உணர்ந்தேன். சில விஷயங்கள் வந்து இப்படி தான் நடக்கும், அதை நம்ம வந்து யாரையும் குறை சொல்ல கொடுக்க முடியாது, அவங்கவுங்களுடைய சூழல் அவங்கவுங்களுடைய நேரம். ஆனால் இவருடைய இப்போ நான் சொன்ன இதே விஷயம் தான், இவருடைய நினைவு இன்னைக்கு இல்லை, பிரான்ஸில் தமிழர்கள் இருக்கிற வரைக்கும் நான் இருக்கும் அவருடைய நினைவு அப்படின்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி. மதிப்புக்குரியவங்களுக்கும் கண்ணீர் விட்ட ஜக்கரியாவுக்கும் உண்மையாகவே இதுதான் வந்து உண்மையான ஒரு உணர்வு. காரணம் என்னன்னா, இழப்புன்றது தாகூர் சொன்ன மாதிரி பார்த்துட்டீங்க அந்த மீட்டிங் அந்த விஷயம் தீங்க லைஃப்னு சொல்லுவாங்க, சந்திக்கிறதும் தெரியணும். ஆனால் இந்த மாதிரி நெருக்கமானவர்களுடைய இழப்புன்றது வந்து ஏதோ தேவதூதர்கள் நம்மளை விட்டுட்டு அவர் ஒரு ஏஞ்சல் மாதிரி தான் உங்களுக்கு இருப்பாங்க, உங்கள் கண்ணீர் வந்து நாங்களும் இங்கே ஷேர் பண்ணிக்கிறோம். ஏன்னா ஐயாவை நான் பார்த்து பழ அவரை மாதிரி நான் பெருசாக பார்த்து பழகலை. ஐயாவுக்கு கடைசியாக ஏக்கங்கள் இருந்தது, காரணம் என்னன்னா அவருடைய தகுதியை வந்து பிரான்ஸ் மண், அதுவும் தமிழ் மக்கள் வந்து பெருசாக அங்கீகரிக்கலைன்ற ஒரு வருத்தம் இருந்ததா எனக்கு சில கேள்விகள் பட்ட அது உண்மையும் கூட, அது எனக்கு ரொம்ப பாரமாக இருந்தது. ஏன்னா வந்து ஒரு சமூகத்தின் முக்கியமான அடையாளமே வந்து தத்துவ ஞானிகள் ஒரு பக்கம், ரெண்டாவது கல்வியாளர்கள். எப்பொழுதும் ஒரு ஒரு நாட்டை அழிக்கணும், ஒரு இடத்தை அழிக்கணும்னா முதல்ல லைப்ரரியை அழிக்கிறதும் கல்விக்கூடங்களை அழிக்கிறதும் யூனிவர்சிட்டியை அழிக்கிறதும் தான் முதல் வேலையாக செய்வாங்க. அதனால என்ன காரணம்னா, ஒருத்தவங்களும் தன்னுடைய மக்களை சார்ந்த தன்னுடைய இனத்தை சார்ந்த கல்வியாளர்களை முதல்ல போற்ற கற்றுக்கணும். அது நான் ஐயா கிட்ட பார்த்த பண்பு. காரணம்னா யாரையும் புண்படுத்தாத ஒரு பேச்சு, இவருடைய கவிதையில் சொன்ன மாதிரி அந்த புன்னகை. நான் கணேஷ்க்கு இங்கே நன்றி சொல்கிறேன், காரணம் என்னன்னா அந்த ஃபோட்டோ எடுத்தது கணேஷனுடைய இதுதான் ஒரு மேடையில்,
எனக்கு ஐயா கிட்ட அவரை பத்தி படிக்கிற ஒரு சான்ஸ் கிடைச்சது. இனல்கோல இருந்தது, அவருடைய இதெல்லாம். அதே மாதிரி நாங்க ஒரு அசோசியேஷன் வச்சிருந்தோம் 2016 விழா நடத்திட்டு, அதுல ஒரு பிரான்ஸ்ல இருக்கிற ஒரு ஆளுமைக்கு, தமிழ் ஆளுமைக்கு அவார்டு கொடுக்கணும். அந்த அவார்டினுடைய பேர்ல பேர்லார் அப்படின்றது ஒன்று சொன்னோம். முத்துக்கள், இந்தியாவின் முத்து அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணி எங்கள் மனதில் முதல் பட்ட ஆளே ஐயா முடியப்பநாதன் அவர்கள் தான். அவர் நாங்கள் அந்த விழாவில் கௌரவிச்சோம், பிரபு எதுவாரையும் கௌரவிச்சோம். இங்கே நான் நின்று பேசுறதுக்கு காரணம், முக்கியமாக நான் சொல்ல வேண்டியது, அந்த ஆதங்கத்தோட உண்மையாக சொல்கிறேன், அந்த ஆதங்கத்தோட மறைந்து நம்ம வீட்டு பிரிந்து போன ஐயா முடியப்பநாதனையும், அதை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற கல்வியாளர்களையும், சிறந்த தச்சு அறிஞர்களையும், தமிழ் இனத்தை சேர்ந்தவர்களையும் எதுவுமே கைவிடாமல் பிடிச்சிருந்தோம்னா நம்மளுடைய அடுத்த சந்ததி கண்டிப்பாக நம்ம இனத்தையும், நம்மளுடைய மொழியையும், நம்முடைய கலாச்சாரத்தையும், இந்திய பெருமையையும் கொண்டு போவாங்கன்ற ஒரு ஒரு சின்ன ஒரு வார்த்தையோடு ஐயாவுக்கு இந்த நினைவேந்தலை ஏற்படுத்தி தந்த அலானந்தன் தம்பி அவர்களுக்கு என்னுடைய நன்றியை சொல்லிக்கொண்டு நான் அமர்கிறேன். நன்றி. எல்லாரையும் மதிக்கக்கூடிய மாமனிதர், அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர் நம்மை விட்டு பிரிந்துவிட்டார் என்ற செய்தி உண்மையிலேயே பெருகிதான். ஏனென்றால் அவரை யாருக்கும் எந்த தொந்தரவும் வந்தது கிடையாது. அப்படிப்பட்ட கல்வியாளர், அவரிடம் படித்தவர்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள். நாமும் மற்றவர்களுக்காக படிப்புக்கோ மற்றதற்கோ அவரிடம் கேட்டால் அவர் உடனே உதவி செய்வார். அப்படிப்பட்ட நல்ல மனிதர். ஒரு 3 மாதங்களுக்கு முன்பு கூட ஒரு எம்ஜிஆர் புத்தகம், அதை பிரெஞ்சில் மொழிபெயர்க்க வேண்டும் என்று ஒரு முனைவர் ராஜேஸ்வரி என்பவர் சென்னையில் என்னை கேட்டார். நான் இவரைத்தான் அணுகியிருந்தேன். ஆனால் அவர் பயந்துவிட்டார். அனைத்து விழாக்களிலும் கலந்து கொள்வார். அடுத்தது இவருடைய பிரான்ஸ் எம்ஜிஆர் விழாவில் தொடர்ந்து கலந்து கொண்டிருக்கின்றார். ஆகவே அவருக்கு நான் இப்பொழுதும் நன்றி கூறிக்கொள்கின்றேன். அவரை போல தொடர்ந்து பணியாற்றும் அறிஞர் பெருமக்களை, படித்தவர்களை நாம் மதிக்க வேண்டும். அவருக்கு அவர் இருக்கும்போதே அவருக்கு நாம் பாராட்டு விழா நடத்த வேண்டும், நடத்தி இருக்க வேண்டும். ஆனால் அது தவறிவிட்டது. நான் ஒரு 3 ஆண்டுகளாக நினைத்து கொண்டுதான் இருந்தேன். ஆனால் நானும் ஒரு 3 ஆண்டுகளாக 5 மாதம் 6 மாதம் இந்தியாவுக்கும் இதுக்கும் இருப்பதால் நான் அதை செய்ய முடியாமல் போயிட்டது. அதுக்காக நான் உண்மையிலே வருத்தப்படுகின்றேன். நானும் இவருக்கு இரங்கல் கூட்டம் நவம்பர் 21 வைத்திருக்கின்றோம். ஏனென்றால் இப்போது கொரோனா காலம், இப்பொழுது அவர்கள் வருவதற்கு ரொம்ப சங்கடப்படுகிறார்கள். நானே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்தேன். நான் குறிப்பாக இவருக்கு முடியப்பநாதனுக்கு மரியாதை செலுத்த வேண்டும் என்பதற்காகவே தான் நான் வந்தேன். இன்னும் என்று சொல்கின்றேன், இந்த நமது சங்கங்கள் வந்து பொதுப்பணி ஆற்ற வேண்டும். நமது முடியப்பநாதன் மறைந்த செய்தி ஒரு மெயிலில் கூட யாரும் அனுப்பவில்லை. ஆனால் அவங்க மனைவி அவர்கள் எனக்கு ஒரு தலை ஃபோன் பண்ணி சொன்னார்கள், இது மாதிரி மறந்துவிட்டாருன்ட்டு. எப்போ எடுக்கிறதுன்னா நான் சொல்லுவோங்க அப்படின்னாங்க. ஆனால் அது வாட்ஸ்அப்பெல்லாம் போட்டாங்கன்னு தெரியல. ஆனால் ஒரு மெயில் அந்த சங்க தலைவர்களாக அனுப்பியிருக்கலாம். ஆனால் நானும் கிளம்பி போனேன். அந்த சர்க்கு ஜக்கரியா அவர் தான் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார் இந்த மாதிரி வந்து இங்கிலீஷ் பேர சொல்லி. உடனே நானும் வந்து ஒரு 2 பேரை போட்டுக்கினா அந்த இங்கிலீஷ் போனேன். ஆனால் அங்கே எல்லாம் முடிச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் எங்கே போகிறதுன்னு தெரியல. பக்கத்தில் பேரலாசைஸ்னு ஒரு இது இருந்தது ஸ்மித்தியே, அதுக்குள்ளே போயின்னா அது கடல் மாதிரி இருக்குது. நாங்கள் 2 மணி நேரம் சுற்றி பார்த்துட்டு அப்புறம் தான் வந்தோம். அந்த மாதிரி ஆகிப்போச்சு. ஆகவே
நமது சங்கங்கள் ஒரு நல்ல விஷயம் இல்லைன்னா இந்த மாதிரி துயரமானதற்கு ஒரு மெயில் அனுப்ப வேண்டிய அந்தந்த தலைவருக்கு அனுப்பினால கூட செய்தி அறிந்து கொள்வார்கள். அது செய்யாதது முக்கியமான வருத்தம் தான். ஆகவே இந்த மறைந்த மாமனிதருக்கு இந்த ஒரு இரங்கல் கூட்டத்தை ஏற்பாடு செய்த நண்பர்களுக்கு நான் தலைவணங்கி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். என்றும் அவருடைய புகழ் என்றும் வாழட்டும் என்று கூறி வணக்கம். கோவிந்தசாமி ஜெயராமன் வாங்கல பேச முடியல. ஓகே ஓகே செல்வம் செல்வம் அண்ணாமலை வாங்க தம்பி. இப்ப முனிசிபல் கவுன்சிலர் ஆயிருக்கிறார் இந்த தம்பி. நான் ஒரு நான் அஞ்சாவது முறையா வந்திருக்கிறேன். இருந்தாலும் ஒரு இளம் தலைமுறையும் வந்திருக்குதுன்றத அறிமுகப்படுத்துறேன். ரொம்ப நன்றி. அவருக்கு அப்போதான் உங்கள் எல்லாமே வேறு எதுவும் கிடையாது. என்ன வந்து ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி நண்பர்கள் கூட வந்து ஒரு அமைப்பு ஒன்று உருவாக்குனேன், ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் இளைஞர் சங்கம்ன்ட்டு. அதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னு பார்த்தா ஐயா முடியப்பட. அவர் என்ன சொன்னார்னா வந்து பார்த்துப்பீங்களா தெரியும், என் ஃப்ரெண்டு ஒருத்தர் பிரதீப்ன்ட்டு ஊர்லேருந்து படிக்க வந்த பையன், இங்கே வந்து மாஸ்டர் டிகிரி முடிச்சான், அதுக்கப்புறம் வேலை பார்த்தோம். அவன் வந்து இந்த ஃபங்க்ஷன்லாம் பேக்கிங் பார்த்துருப்பீங்க, இந்த ப்ரொடக்ட்ஸ்லாம் பேசுவோம். அப்போ வந்து அவர் எங்கள் நண்பர்கள் கூட வந்து நாங்கள் ட்ரெயினில் அவர் விடப்படணும். அப்போ வந்து என்கிட்ட பேசினதுக்கும் போது ஒரு விஷயம் ஒன்று சொன்னார். எங்கள் ஒரு நான் எங்கள் நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் பேர் கூட வந்து ஒரு விஷயம் ஒன்று சொல்லியிருந்தார். அதுதான் வந்து எங்களுக்கு இந்த இளைஞர் அமைப்பு ஒன்று உருவாக்கணும்னு ஒன்று தோணுச்சு. அவர் வந்து அவர் படிக்க வந்த காலத்தில் வந்து 1980s வந்தாருன்னு நினைக்கிறேன். விசேஃபம் 63 படிக்க வந்துட்டு விசேஃபம் படிச்சுட்டு இங்கே எச்சிச்சுக்காக வரும்போது ஒரு விஷயம் சொன்னார். இதுமாரி வந்து நான் இங்கே நாங்கள் வந்த காலத்தில் வந்து தமிழ்நாடு பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது, யாருமே வந்து பார்க்க முடியாது, அதுவும் புதுவையை சார்ந்த யாருமே வந்து பார்க்க முடியாதுன்னு சொல்லியிருந்தேன். அப்போ சொல்லும் போது ஒரே ஒரு தடவை வந்து ட்ரெயினில் நான் ஒரு ரெண்டு பேர் பார்த்தேன் இந்த தமிழ்நாடுங்க. பார்க்கும்போது நான் வந்து எனக்கு வந்து ஒரே ரம்மிப்பாக எடுத்து நான் போய் அவங்ககிட்ட பேச போனேன். பேச போகும்போது அவங்க சொல்லியிருந்தாங்க, ஐயா நான் வந்து இதுமாரி சொன்னாங்க, ஐயா நான் வந்து புதுவையிலேருந்து வரேன், உங்களை பார்த்தா நீங்கள் தமிழ்நாடு மாரி இருக்கு, நீங்கள் எங்கே இருக்கிறீங்க என்னான்ட்டு கேட்டேன். அவங்க வந்து என்னை பார்த்துட்டு வந்து ஃபோன்சேல பதில் சொல்லிட்டாங்க, எங்களுக்கு தமிழ் தெரியாது, விசேபா காலை ஃபோன்சே நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியல அப்படின்னு என்ன அனுப்பிச்சிட்டாங்க. எனக்கு ஒரு மாதிரியா ஆச்சரியமாக இருந்தது, பார்க்க தமிழ் ஆள் மாரிக்கிறாங்க, ஏன்னா என்ன இப்போ தெரியலன்றாங்களே எதுக்குன்ட்டு எனக்கு புரியல. சரின்ட்டு அவங்க ட்ரெயினில் யார் இருக்கும் நான் பின்னாலே இருக்குன்னு ஏறிட்டு அவங்க பின்னால் என்ன பேசுகிறாங்கன்ட்டு நான் ஒட்டு கேட்டேன். நாங்கள் ஒன்று என்ன இன்மேன்மே அப்படி பண்ணிங்க, ஆமாம் அதில் ஒருத்தர் வந்து பேசினார் சொன்னது இதுமாரி தான் வந்து வந்துடுவாங்க நம்ம ஊர்லேருந்து படி அந்த பசங்க, இங்கே தங்கறதுக்கு இடம் இல்லை சாப்பிட்றது இடம் இல்லைன்ட்டு வந்து நம்மக்கிட்ட வந்துடுவாங்க, நம்ம பிரச்சனை வேணும், அதனால தான் வந்து நான் வந்து ஃபாசிலியே பேசி நான் அனுப்பிச்சி விட்டுட்டேன் அப்படின்னு சொன்னேன். சொன்னோடனே எனக்கு ஒன்றுமே புரியல, என்ன அந்த காலத்துல இப்படி இருந்துக்கிறாங்களா என்னான்ட்டு புரியல. அப்போ தான் சொன்னார், இப்போ வந்து நானாவது பரவாயில்ல இசை ஃபாசில் ஃபஸ்ட்டு ஒரு ஒரு மினிமம் ஃபாசியாவது பேச தெரிஞ்சு இங்கே அதை ரிசீவ் பண்ணேன், இப்போ இந்த மாதிரி ஃபுல்லாக தமிழ் ஃபஸ்ட்டு ஒரு இன்ஜினியரிங் கோர்ஸ் முடிச்சுட்டு இங்கே மாஸ்டர் டிகிரி பண்ண வந்துக்கிறாங்க சுத்தமாக ஃப்ரெண்ட்ஸ் இல்லாமல். இந்தமாரி இப்போ வர பிள்ளைங்கள் வந்து இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் வரவங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு கமிட்டி ஒரு அசோசியேஷன் மாரி உருவாக்கி அவங்களுக்கு வந்து ஒரு கைடன்ஸ் மாரி இருக்கணும். அப்படி இருந்தால் தான் வந்து அவங்களுக்கு எங்கள் எங் நாங்கள் 40 வருஷத்துக்கு முன்னாடி அனுபவிச்சது வந்து இவங்க வந்து இப்போ நியூ ஜெனரேஷனும் அனுபவிக்கூடாதுன்னு சொல்லி இந்த அசோசியேஷன் உருவாகும். அதுமாரி வந்து இது வந்து அவங்க சொன்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க சொல்லிட்டான், மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. ஐயா சொன்ன மாதிரி பயப்படாதவா? ஐயா சொன்ன மாதிரி தான், அவருக்கு வந்து என்ன தெரியாது, ஆனால் எனக்கு வந்து அவர் நல்லாவே தெரியும். நான் அதே மாடியில் பார்த்துக்கிட்டேன், திருவள்ளுவர் சங்கம் அவர் மாடியிலையும் எனக்கு எல்லா ரீதியிலும் சொல்கிறது கஷ்டம் கிடையாது. எனக்கு தமிழ் பேசத்தான் தெரியும், படிக்கும் தெரியாது, எதுவும் தெரியாது. அதனால இந்தமாரி தமிழ் பேசுகிறவங்களை வந்து பார்க்கறதுக்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால எல்லா அசோசியேஷனும் போய்
உட்காந்து அதை பார்த்துட்டு எனக்கு புரிஞ்ச அளவு கொஞ்சம் கேட்டுக்கு வந்துடுவேன். அது மேலே நோண்டி நோண்டி கேள்வி எங்கே ஆக மாட்டேன். அவருக்கு டைம்லாம் படிக்கல. அதனால் ஐயா இறந்து சேர்ந்து கேள்வி வரும்போது ஒரு மனசு கஷ்டமாக வந்தது. அதனால தான் சரி இன்னைக்கு வந்து நம்மளால முடிஞ்சது வந்து இங்கே கந்துப்போம் வந்துடும். அவ்வளோதான். அது ஆத்மகாந்தி மனமோந்து இப்போ பேசுறத அதாவது என்னை அதிகமாக யாருக்கும் தெரியப்பட்ட வாய்ப்பு இல்லை. நான் வந்து மெல்லாம் வந்து தமிழ் கலாச்சார சங்கம் வந்து நடத்திட்டு வந்துடுறேன். சங்கத்தோட தலைவர் கணேஷ் தான் சொன்னார் இது மாதிரி முடியப்பண்ண அவர்களுக்கு வந்து ஒரு நினைவஞ்சல் செலுத்தலாம் வாங்க அப்படின்னு கூப்பிட்டுருந்தாரு. எனக்கு அவ்வளோ அறிமுகம் கிடையாது. ஆனால் ஒருத்தர் எவ்வளோ நாள் வாழ்கிறாங்கன்றது முக்கியம் இல்லை. அதாவது எல்லாரும் பெருமைப்படுற மாதிரியும் தமிழுக்காகவும் மொழிக்காகவும் கஷ்டப்பட்டு வாழ்ந்துருக்கிறாரு. அவர் மாதிரி முன்னுதாரமாக வாழணும். அதுக்காக தான் வந்து தெரியலனாலும் அவரை பற்றி ரெண்டு வார்த்தை சொல்லணும் வந்தேன். அவரோட ஆத்ம சாந்தி அடைவதற்கு என்னோட அண்ணன் அவர் வந்து எனக்கு நான் பாக் செய்யும் போது எனக்கு அப்பா வந்து பழக்கம் பாக் உடல் அவர்கிட்ட தான் நான் செஞ்சேன். தமிழ் எனக்கு தமிழ் ஏதோ தெரியாது படிக்க தெரியாது. அவர்கிட்ட தான் நான் வந்து தமிழ் ஓராட்டம் செஞ்சேன். பாக்குக்கும் பேத்தியஸ்க்கும் அவர்கிட்ட தான் செஞ்சேன். அப்புறம் வந்து இனல்கோல் வந்து அவர் ஸ்டூடெண்ட்டாக இருந்தேன். நான் ஒரு மாதம் படிச்சேன்னு நினைக்கிறேன். அப்புறம் நான் நின்றுட்டேன். அப்புறம் வேலை கழிச்சிட்டோன்னே நின்றுட்டேன். அதுலேருந்து அப்புறம் அவர் நான் பார்க்கறது கிடையாது. அப்புறம் எனக்கு ஃபேஸ்புக்கில் வந்தார். ஃபேஸ்புக்கில் எப்பயுமே அவரும் நானும் பேசிப்போம். நான் நிறைய விஷயமும் மொசலி தான் பேசிப்போம். அது தமிழில் இருக்கிறது. அப்புறம் ஒரு தடவை வந்து அண்ணாமலை அவர் பாஸ்கர் ஃபங்க்ஷனில் பார்த்தேன் ஒரு தடவை. அப்போ சந்தோஷப்பட்டார். ஊர் கூட பார்த்தேன் நான். அப்புறம் அதுக்கு மேலே அவர் இமெயிலில் தான் எனக்கு இது மெசேஜ் தான் அனுப்பிப்பார். பேசுவோம் நாங்கள் எந்த நேரம். அப்புறம் வந்து குரூப்பில் வாட்ஸ்அப்பில் வந்து இந்த மாதிரி மெசேஜ் படித்தோன்னே அது உண்மை இல்லைன்னு ஒருத்தர் சொன்னார். அது குழப்பத்தில் இருந்தது ஃபஸ்ட்டு டே அந்த வாட்ஸ்அப்பில் பேசும்போது. அப்புறம் தான் ஃபோன் அடித்து கன்ஃபர்மே பண்ணால் அவங்க ஃபேமிலிக்கு ஃபோன் ரெண்டு ஃப்ரெண்டு மூலமாக ஃபோன் அடித்து அப்புறம் சுயராக இல்லை. ஏன்னா முதல்ல வந்து தப்பாக சொல்லியிருந்தாங்க எல்லோரும் அது பொய் பொய்ன்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் அது கன்ஃபர்ம் ஆகிடுச்சு. அப்புறம் அப்புறம் அவர் இவ்வளோ ரொம்ப நாள் உடம்பு சொல்லிட்டு தடவை பேச்சு ஆனால் பேசுவார். உடம்பு சொல்லிட்டாலும் கூட ஃபேஸ்புக்கில் எனக்கு அனுப்பிப்பார். இப்போ மெசேஜ் அனுப்பி பேசிக்கிட்டோம் ரொம்ப வருஷமாக. அவர் இதுக்கோசம் தமிழ் தப்பாக பேசினா போச்சு. வந்து அவர் வருத்தப்பட்டார். ஏதோ ஒரு பாராட்டு செய்யலன்ட்டு 4 வருஷத்துக்கு முன்னாடி நியூஸ் 7 சேனல் ஒன்று வெளிநாட்டு வழி தமிழர்கள் கௌரவிக்கிறது ஒரு ஃபங்க்ஷன் செய்யணும். அப்போ எங்கள் அப்பா அவர் கிடச்சார். இதுமாரி வந்து உங்களை தான் நான் வந்து பயன் வைக்கலான்னு இருக்கிறேன். அதுக்கு அவர் சொன்னார் இது உண்மையிலேயே நடந்தது. அதுவும் எங்கள் அப்பா ஸ்பீக்கர் ஃபோன் பேசும்போது ஸ்பீக்கர் போட்டு தான் பேசுவார். ஆனால் நான் அவளை ரொம்ப கேட்டேன்னா அவர் சொன்னது என்ன சொன்னார்னா நான் வாழ்ந்து முடிச்சுட்டேன். இது இனிமேல் வந்து எனக்கு ஒரு அவார்டு கொடுத்து என்ன ஒன்றும் ஆகக்கூடாது. இங்கே இருக்கிற இளைஞர் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு கொடுங்கன்ட்டு சொல்லியிருந்தார். அது நடந்தது. அதனால அவரே தான் வேணும்னு சொன்னார். வேற யாரும் வந்து எந்த பாராட்டிடும் அவருக்கு வேணும்ட்டு அவரே தான் காது போட கேட்ட செய்தி அவருக்கு அந்த ஆதங்கம் இருந்தது. அவரை அவருக்கான அங்கீகாரம் வந்து பிரான்ஸ் தமிழ் மக்கள் கொடுக்கவில்லை. எந்த சங்கமும் வந்து அவர் மனதுல ஒரு ஆதங்கம் இருந்தது. நான் சொல்ல வந்தது என்னன்னா இன் ஃபியூச்சர் வந்து இங்கே உட்கார் இந்த மாதிரி கல்வியாளர்களை இந்த மாதிரி கல்வி சார்ந்து அறிவு சார்ந்து இயங்குறவங்களை கௌரவிக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்ன்றதுதான் அவருடைய ஆதங்கமா இருக்கு. ஆனா அது அது நீங்க சொன்னது இப்ப வந்து அவர் இல்லாத போது நம்ம வந்து அதை பத்தி பேசிக்கலாம் பிரயோஜனம் கிடையாது. ஆனா எனக்கு ஒரு ஆசை இருக்குது என்னன்னா அவர் வந்து தமிழுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டாரு. அதுவும் இனல்கோல முதல்ல இருந்தாரு. ஒரு நம்ம இப்ப நீங்க சொல்றீங்க நம்ம எல்லாம் சேர்ந்து இருந்தோம். இப்ப திருப்பி செய்யுங்க நீங்க எல்லா தமிழ் சங்கத்தையும் கூட்டு கேட்டுப்பாருங்க. இனல்கோல தமிழ் டிபார்ட்மெண்ட்ல அவருக்கு ஒரு பிளாக் குமே வச்சு ஒன்று வைக்கிறதுக்கு வேணா ஏற்பாடு இந்த ஆதங்கம் பலருக்கும் இருக்குது. அந்த அந்த ஆளுமைகளை வந்து நம்ம இங்க இருக்கிறாங்க. இப்ப ஐயா சொல்லும் போது சொன்னாங்க கொட்டி கிடக்குறாங்க இங்க நிறைய கொட்டி கிடக்குறாங்க திறமையானவர்கள். அவர்களை நம்ம அங்கீகரிக்கணும்ன்றதான். அது சங்கங்களை விட்டு
மற்ற தனித்தனி எண்ணங்களை விட்டுட்டு எல்லாம் ஒட்டுமொத்தமா தமிழ் தமிழ் ஒன்னா கூடிய ஒவ்வொருவரையும் இப்போ செல்வம் சொன்னதும் சரி அருமையே சொன்னதும் சரி ரெண்டையும் கூட்டிக்கிட்டு கூட்டி கடிச்சு வாழும் காலத்துல ஒருத்தரை கவனி இப்போ இறந்த பிறகு 1000 பூ 1000 புகழ் மாலை செய்யறோம் சந்தோஷம் நினைக்கிறோம் ஆனால் அது வாழும் காலத்துல போட்டு மிதிக்க வேணும் வாழும் காலத்திலேயே அவர்களை வந்து ஒவ்வொருவரையும் கல்விக்கையாக இருக்கட்டும் பொருளாதாரத்தில் இருக்கட்டும் எந்த அளவில் மக்களுக்கு நல்லது செஞ்சிருக்கிறாங்க நம்முடைய சமுதாயத்துக்கு என்ன நல்லது செஞ்சிருக்கிறாங்க அப்படிப்பட்டவர்களை கௌரவிக்க மறக்க வேண்டாம் அதுதான் தாழ்மையான வேண்டுகோள் இப்போ இப்போ மலர் வணக்கம் செய்யறதுக்கு இந்த ஏற்பாடு செய்த உலக தமிழ் பண்பாட்டு இயக்கத்தினுடைய பொருளாதார முத்துப்பிள்ளையினுடைய திருமதி முத்துப்பிள்ளையும் திருமதி ஆனந்தனும் அந்த மலர் வளையத்தை கொண்டு வந்து இங்க வாங்க ரெண்டு பேரும் Sénateur, pourquoi pas président. Donc, on est venu comme ça, il ne faut pas partir comme ça. Donc moi, je poussais mon fils qui a 35 ans, il est venu sur l'espoir. Peu importe de la partie, l'essentiel, de présenter là, c'est très important. Moi, ce que je veux, je pense qu'il y a des élus parmi vous, je pense c'est, bien. C'est le bon, hein. J'ai vu plusieurs fois, j'ai pas eu l'occasion. Donc moi, il faut continuer à remplacer M. Alain Hernandez, par exemple, à Drancy, pourquoi pas. Donc je ne suis pas... Il est remplaçable. Non, il est remplaçable. Il faut remplacer quand même, à un moment donné. Hein. On ne va pas rester éternel. Donc vous connaissez aussi un de mes frères, qui est Moustapha, qui est décédé. Il est remplaçable. Il fait qu'il vive longtemps. Ah non, lui, il va longtemps. Hein. Oui, mais voilà. Donc chacun... Ouais. Chacun il doit fournir leur connaissance sur beaucoup de choses culturelles, l'art, sur n'importe quoi, sur l'aide. Donc voilà, bon, je suis très ému aujourd'hui d'être là. Je suis venu à Bogota, j'ai d'autres personnes qui tout le monde. Donc je vous souhaite, voilà, je ne connais pas M. Moudia Parade, j'ai entendu parler, j'ai eu l'occasion de voir de loin. மெர்சி உங்கள் அனைவருடைய சார்பிலும்
நம்முடைய அண்ணாந்தமார்களுக்கு இந்த மற்றும் இருக்கிறேன். வாங்க ஐயா, நீங்க வந்ததுக்கு நீங்க அத்தனை பேருக்குமே மகிழ்ச்சி. தயாரிப்பும் கிடையாது, எந்தவித அழைப்பும் இருக்கு. சிறப்பாக கொடுக்கல. ஜோவிந்த் ஸ்ரீகாசா ஜோவிந்த செல்விக்கு ப்ரப்போஸ் Speaking English or French? Okay. As you wish. Vadakkam, Mr. Upajita Alanandan, Mr. Ramanandu, Sri Acharya Ji, my friend Ramanandan Ji, Mr. Ganesh, Mr. Sylvain, Kamraj Ji, tous mes frères amis de M. Bobby Abanathan. Et j'étais vraiment surpris et j'étais vraiment choqué quand j'ai entendu que notre ami M. Bobby Abanathan, qui est décédé, j'étais vraiment choqué. Et j'ai d'abord refusé de croire et j'ai dû me résigner à me dire que seulement restant les moments passés ensemble qui restent avec moi gravés à jamais dans mon cœur. Et ma mémoire, c'est, il y a beaucoup de mémoire avec lui parce qu'il était grand personne, il était toujours là et il était très bien articulé en français, en anglais et quand même il était une personne toujours nous aider et toujours à côté de nous. La dernière fois que j'ai vu, il était en bonne santé, il se plaignait de rien et c'était vraiment surprenant qu'il n'ait pas parmi nous aujourd'hui et on est, merci beaucoup d'organiser cette mémoire pour lui. Nous savons tous que la vie n'est pas éternelle. Mais quand c'est l'un de nôtres qui s'en va, c'est une véritable déchirure. Ça nous rend très 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 triste et on ne peut rien faire. On ne peut rien faire et que de regretter de souvenir de qui nous revient plus très fort plus qu'on compte parmi nous. On ne donne pas valeur à toutes ces valeurs, mais après quand une fois disparaître, et on sent que vraiment on a perdu quelque chose. Et j'espère que nous donnera le courage de subir cette perte. Et merci beaucoup d'être là. Bon courage à tout le monde. Et je suis honoré d'être là. Merci beaucoup. நன்றி. நான் ஜோகிந்தர் எஸ்பெஷலி பையன் கஃபி குலோத்தே துஜோ இல்லை டிஸ்பனிபிள் துஜோ இல்லை மேம். அவர் தமிழில் புரிஞ்சுக்கிறார், நம்மோட சேர்ந்துருக்கிறார் எல்லா விஷயங்களும். நல்ல ஒத்த கருத்தாகவே போதும், கருத்து வித்தியாசப்படலாம், ஒரே மாதிரி இருக்குன்னு சொன்ன. நானும் ஜோகிந்தர் அக்செப்ட் ஆகும். ஓகே, வந்திருந்த அத்தனை பேருக்கு நன்றி. ஸ்ரீதர் ஐயாவுக்கு கூப்பிடணும், எடுத்துட்டு வாங்க சாப்பிட. கற்றோரை கற்றோரை காமுகுவர் என்று ஒரு தமிழர் சொல்லாடல் உண்டு. அதை மெய்ப்பிப்பதற்காகவும் பொதுவாகவே தமிழனுக்கு வந்து மறதி அதிகம், அவன் நன்றி பாராட்ட மாட்டான் அப்படின்ட்டு ஒரு பொதுவாக ஒரு குற்றச்சாட்டு உண்டு. அதை வந்து பொய்ப்பிக்கும் விதமாகவும் இங்கு வந்து கூடியிருக்கின்ற அனைத்து தமிழ் சான்றோர் பெண்களுக்கும் முதல்ல என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். பிரான்ஸுக்கு நான் வந்த புதுசு 2010 கடைசி டிசம்பர் மாதம் ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து காஃபி சாப்பிட்டுருக்கிறேன். பக்கத்தில் வந்து ரெண்டு பிரெஞ்சு இளம் பெண்கள், அவங்க கையில் ஒரு புஸ்தகம். எனக்கு ஒரு கெட்ட பழக்கம், என்னை சுற்றி யாராவது வந்து கையில் புஸ்தகம் வச்சுருந்தாங்கன்னா உடனே வந்து ஒரு கியூரியாசிட்டி, என்ன படிக்கிறாங்க, என்ன சப்ஜெக்ட் படிக்கிறாங்க, அதை வச்சு அவங்க ஜட்ஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பேன். பிரெஞ்சு பெண்கள் எந்த லாங்குவேஜாக இருந்தாலும் நான் பார்க்குறேன். அவள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பெண்கள் கையில் இந்த புஸ்தகம் வந்து சுஜாதாவோட ஸ்ரீரங்கத்து தேவதை. அப்படியே ஆச்சரியப்பட்டேன், என்னடா இது சுஜாதாவோட ஸ்ரீரங்கத்து தேவதைகள் வந்து ஒரு ரெண்டு பிரெஞ்சு பெண்கள் கையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு தான் யோசனை தோணுது, என்ன இது என்ன என்ன. நான் அப்போதான் நான் ஃப்ரான்ஸுக்கு வந்து ஒரு வாரம் கூட ஆகல, 2010 டிசம்பர். கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா பெரியவர் முடியப்பநாதன் அவர்கள் வந்து அந்த ரெஸ்டாரண்ட் பத்திரவங்கள்கிட்ட பேசிட்டு வந்து உட்காரு. சரி, தமிழராக தான் இருக்கும்ட்டு. சார் என்ன சார், என்னுடைய மாணவர்கள், இதுதான் என்னுடைய முதல் சந்திப்பு அவரோடது. ஆச்சரியப்பட்டு போயிட்டேன், ஏன்னா நம்ம தமிழர்களையே பார்த்தீங்கன்னா பொதுவாக நான் தமிழர்களை பேசுகிறேன். நம்ம வந்து படிக்கிறது வந்து
படிப்பு ஸ்கூல் படிப்போட வாசிக்கிற பழக்கையே விட்டுருக்கோம். அதுக்கப்புறம் படிப்பு பார்க்க போகிறதே கிடையாது. அவன் படிச்சு முடிச்சிட்டாங்கன்னு சொல்லிடுவோம். அரசியல், ஆன்மீகம், இலக்கியம், வரலாறு எதை பற்றியும் கவலை கிடையாது. அப்போ படிச்சு முடிச்சிட்டாங்கல்ல, அதோட விட்டுறது. ஆனா ஒரு மொழியை கற்றுக் கொடுத்து, வெளிநாட்டு மாணவர்களுக்கு ஒரு மொழியை கற்றுக் கொடுத்து அவர்கள் நம்ம ஊர் இலக்கியம், இதிகாசம், பல சப்ஜெக்டையும் படிக்கிற அளவுக்கு ஒருத்தர் தூண்டிருக்கிறாருன்னு போது ஒரு பெருமையா இருந்துச்சு எனக்கு. அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷம் கழிச்சு ஒரு பிரைஸ்ல ஒரு தமிழ் சங்கத்துல வந்து ஒரு ஆண்டு விழா, அவங்க விழாமலருக்கு ஒரு கட்டுரை கேட்டாங்கன்னு எழுதி கொடுத்தேன். அந்த விழாவுக்கு நான் என்னால் போக முடியல, அந்த கட்டுரையை அவங்க வந்து பதிப்பிச்சாங்க. அந்த விழாவில் வந்து பேராசிரியர் முடியப்ப நான் கலந்துக்கிட்டு அந்த விழாமலரை புரட்டி பார்த்துருக்காரு. என்னுடைய கட்டுரையை வந்து அந்த ஒரு கன நேரத்தில் படிச்சிருக்கிறாரு. படிச்சுட்டு வீட்டுக்கு திரும்பும் போது அவருடைய பள்ளி தோழரும் பேராசிரியுமான திரு பெஞ்சமின் லெபோ அவர்களோட கலந்து உரையாடிட்டு வரும்போது, இந்த கட்டுரை படிச்சங்க, இது எழுதுனது யாரு அப்படின்ட்டு அவர்கிட்ட என்னை பற்றி விசாரிச்சிருக்கேன். வீட்டுக்கு வந்தோடனே லெபோ ஐயா ஃபோன் பண்ணி சொன்னாரு, உங்களை பத்தி கேட்டாருக்கேன், நல்லா எழுதிருக்கீங்களா, நான் கூட படித்தேன். சரி, அவருக்கு நன்றி சொல்லிடலாம், ஃபோன் நம்பரை கொடுங்கன்னு சொல்லிட்டு மறுநாள் காலையில் ஃபோன் பண்ணி, சார் நான் தாங்க அப்துல்லுங்க, நான் தாங்க எழுதினோன்னே, தம்பி ரொம்ப நல்லா எழுதிருக்கிறீங்க, என்ன படிச்சிருக்கீங்க, எப்போ வந்தீங்க, நான் இப்போ தாங்க வந்திருக்கிறேன் அப்படிங்களா, முகநூலில் இருக்கிறீங்களா, முகநூலில் பழக்கமான அண்ணிலிருந்து தமிழை பற்றி நான் எதை போட்டாலும் அதுக்கு அவருடைய கருத்தை வந்து மறக்காமல் கொடுத்துருவாருங்க. எந்த நேரமாக ஒரு சமீபமாக 2 வருஷத்துக்கு முன்னாடி உலக தமிழரே வந்து பொங்கி எழுந்த போராட்டம் ஜல்லிக்கட்டு போகிறாங்க. எனக்கு ஒரு இதாக இருந்துச்சு, என்னடா இது லண்டனில் நடக்குதுன்றா, ரஷ்யாவில் நடக்குதுன்றாங்க, அமெரிக்காவில் நடக்குதுன்றாங்க, ஃப்ரான்ஸ்லேயே நடத்தலை, நம்ம நடத்துனா என்ன அப்படின்னு ஒரு நாள் யோசனை தோணுச்சு. எனக்கு பர்சனலாகவும் சரி, ஒரு எந்த ஒரு பிரச்சனையாக ஏதாவது ஒரு ஐடியா தோணுன்னா, நான் அந்த ஃப்ரான்ஸில் தேர்ற ஒரு சில நபரில் முக்கியமாக இருக்கிறவர் புகைப்பட கலைஞர் திரு கணேஷ் அவர்கள். ஒரு புளியார் சுழி போட்ட மாதிரி நினச்சிக்கலாம், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அவர்கிட்ட கேட்டு, மிஸ்டர் கணேஷ் இந்த மாதிரி ஒரு ஐடியா வச்சிருக்கிறேன், யாருமே வரமாட்டேங்கிறாங்க, நானே போய் தனியாக நிற்கலான்னு இருக்கிறேங்க, என்ன சொல்கிறீங்க, இல்லை அது நம்ம முறையாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில வழிமுறையை கற்றுக் கொடுத்தேன். கற்றுக் கொடுத்துட்டு அப்படின்னா இதை சட்டப்பூர்வமாக செய்யறதுக்கு பேராசிரியர் முடியப்ப நான் தெரியுமா உங்களுக்கு, ஆ தெரியுங்க, அவருக்கு நீங்கள் வந்து சட்ட ஆலோசனை பெறலாம். ஃபோன் அடித்தேன், ஐயா உங்களோட பேச முடியுமா, ஆ பேசுங்க, என்னங்க அப்படின்னாரு, ஐயா இது மாதிரி வந்து சட்டத்துக்கு உட்பட்டு இது மாதிரி ஒரு எழுச்சி போராட்டம் நடத்தலான்னு இருக்கிறோம், ஒரு தமிழனா இங்கே வந்து 3 மணிக்கு சாப்பிட்டு சும்மா தூங்கிட்டு இருக்குது, என்னால் முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு, என்னொன்னு அது எப்படி சட்டத்துக்கு உட்பட்டு நியாயமான முறையில் எப்படி நடத்தணும்ட்டு அழகாக 30 நிமிஷம் விளக்குனாருங்க. விளக்கிட்டு தான் சொன்னாரு, நீங்கள் ஃப்ரான்ஸில் பாரிஸில் நடத்த போகிற இடம் வந்து டூரிஸ்ட் ஸ்பாட், பல வெளிநாட்டு மக்கள் வருவாங்க, அவங்களுக்கு நீங்கள் எதுக்காக அங்கே கொடி பிடிக்கிறீங்கன்னு தெரியாது, அதுக்காக ஃப்ரெஞ்சு மொழி, தமிழ் மொழி, ஆங்கிலம் இதை மூணுத்தையும் ஜல்லிக்கட்டு எதனால் தடை, எதனால் அதை விளக்க வேண்டும் என்று ஒரு பக்கத்தில் எழுதித்தர சுருக்கமாக, அதை அழகாக போட்டோ காப்பி எடுத்துட்டு அங்கே பிப்ளிசிட்டி பண்ணி எல்லாருக்கும் கொடுங்க அனுப்பி வச்சார். சொன்ன மாதிரியே மறுநாள் அனுப்பி வச்சார். உடனே நான் அப்படி அதை தலைக்கு ஒவ்வொரு மொழியிலையும் 200 காப்பி எடுத்துட்டு அதை கொடுத்தவங்க, இப்படிப்பட்ட ஒரு பேராசிரியர். அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து ஒவ்வொரு பிறந்தநாளுக்கும் முதல் வாழ்த்து இன்பாக்ஸில் அவர் தான் வரும். அதுக்கப்புறம் நான் அவரை சந்திச்சு கூட பேசுனதில்லை, ஆனால் வந்து தமிழுக்காக யார் பாடுபட்டாலும் அவனுடைய வயசு என்ன, யார் இவெல்லாம் இப்போ வந்த பையன், இவனுக்கு எல்லாம் நம்ம என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி இல்லாமல் எந்த உதவி கேட்டாலும் கரெக்டாக செஞ்சுட்டு இருந்தாருங்க அவர். அவருடைய அகால இந்த மரணம், அகால இழப்பு வந்து பிரான்ஸ் வாழ் தமிழர்களுக்கு அவருடைய நம்மளோட வாழ்க்கையிலலாம் வந்து ஒரு மிகப்பெரிய பின்னடைவு தாங்க. இந்த பின்னடைவை பின்னடைவாக இல்லாமல் முன்னேற்றி கொண்டு செல்கிற பொறுப்பு இங்கே இருக்கிற அனைத்து தமிழ் சான்றோர் பெருமக்களாகவே உங்கள் கையில் அவர் கொடுத்துட்டு போயிருக்கிறதா நான் மனமாற நம்புகிறேன். அவர் கொடுத்துட்டு போன அந்த பணியை நீங்கள் கையில் எடுத்துக்கிட்டு, நீங்கள் கையில் எடுத்துகிட்டு அவரோட பணியை வந்து சிறப்பாக செஞ்சு பிரான்ஸ் வாழ் தமிழர்களுக்கு வாழ்க்கையில் நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு முன்னேற்றுங்க. அதுதான் எங்களை மாதிரி ஒரு தமிழ் ஆர்வலர்கள் வந்து எதிர்பார்க்குறோம். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். பேச ஆர்வமா இருந்தோம் நாங்க செய்யறோம். நீங்க தமிழுடைய ஒற்றுமை என்னப்பா சொல்றீங்க, நான் இந்தியருடைய ஒற்றுமைன்றத சொல்றேன். நான் யாரையும் ஃபர்ஸ்டே பண்ணி சொல்ல மாட்டேன். அம்பாசத்துல இருந்து கூட நான் அதை வந்து சுப்பா ஐ கேனாட் இம்போஸ் யூ டு பார்ட்டிசிபேட் தட் செலிபிரேஷன் 2nd October பிகாஸ் யூ ஆர் ஹேவிங் சம்திங் இன் அம்பாசத்ல. That's right. முடியும்னா October 2 எப்பயுமே காந்தி பிறந்த விழாவை நாங்கள் கொண்டாடுறது. நீங்கள் அப்புறம் எங்கே போகிறீங்களோ அது உங்களுடைய ரெகுலேஷன் இருக்கிறதுனால
அதை சப்மிட் பண்ணேன். செதுவு அக்டோபர் ஜெயித்த ஷெட்யூல அது மட்டும் சொல்லிடுறேன், வேற எதையும் நான் சொல்ல மாட்டேன். அக்டோபர் 2 5:30 மணிக்கு, மாலை 5:30 மணிக்கு எப்பவும் போல வழக்கமா செய்யறது. அதுக்கு சிலர் இங்க வந்து இங்க அருண்னு ஒரு ஆர்டிஸ்ட் இருக்கிறார், கொஞ்சம் எழுதுறது தம்பி பாண்டிச்சேரிக்காரர், நிறைய கோயில்களுக்கு தாப்பிடுது பெரிய கலைஞர். அந்த கலைஞர் இங்க இருக்கிறாரு. இந்த கலைஞர் வந்து நீங்க எங்க கூப்பிட்டாலும் ஏதாவது செய்யணும் நிகழ்ச்சி, உங்க பிள்ளைகளுக்கு கலையை கற்றுக் கொடுக்கணும், ஓவிய கலையை சொல்லி கொடுப்பாரு. இது ஏன் சொல்றேன்னா, நம்ம மக்களை நாம தான் தூக்கி விடணும். யார் யார்கிட்ட திறமை இருக்குதோ, நாமே ஒன்றும் சொல்லலைன்னா யார் வந்து சொல்ல போறாங்க? இவர் நிறைய செய்கிறார். இங்கே காமாட்சி அம்மன் கோயில் ஒன்று இருக்கு, சிவன் கோயில், பல கோயில்களுக்கு வரைஞ்சிக்கிட்டு இருக்கிறார். உருவங்கள் நீங்க பார்க்குற மாதிரி, இந்தியாவில் பார்க்குற மாதிரியே இருக்கும் உருவங்கள் அத்தனையும், எந்த வித வேறுபாடும் இல்லாம சும்மா கிருக்கிற மாதிரி இருக்காது. தொழில் ரீதியாக இவரை வந்து ஓவியம் வரைகிறவர். ஆகையினால இவர் இந்த காந்தி விழாவுக்கு நீங்க